எல்லோருக்கும் வணக்கம். ரஜினி புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. பாஜக அதிமுக உறவுக்குள்ள விரிசல் வந்திருக்கு. இப்படி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இது டிடிஎன் பொடிமாஸ், கொஞ்சம் அரசியல் தூக்கல. நான் விஸ்வபுரம் சரவணன். நான் நியூராஜ். எம்ஜிஆர் பார்த்து நாங்கள் இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாம். யார் அது? நம்ம பலரும் எதிர்பார்த்த ரஜினிகாந்த் தான். எப்போ? 96 இல்லைங்களா? ஏன் இப்போங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல. 2021 ஜனவரி மாதம் 20 முடிஞ்சிருச்சு. ஆமாம். இப்போ புதுசாக 21 ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். இதுவும் கிட்டத்தட்ட உறுதிப்பட்ட செய்தி இல்லை. பொதுவாக எங்கே பார்த்தாலும் வர்ற வதந்திகள் தான். முதல்ல வந்து அறிக்கை வந்தாலும் அவர் ஒத்துப்பரல பின்னாடி அதில் இருக்க விஷயங்கள்லாம் உண்மைதாங்கிற மாதிரி இந்த செய்தி அப்படி தான் பரப்பப்பட்டிருக்கு. ஜனவரி 17 அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து புதிய கட்சி அறிவிக்க போகிறாரு. அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு வகையான செய்தி வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. என்னென்னா, அவர் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ நேரில் போய் எல்லோரும் ஆறுதல் கொடுக்குறதுக்காக போகினார் அவர். அப்போ போயிட்டு வந்தவர் வந்து விமான நிலையத்தில் ஒரு பேடி கொடுத்தார். ஆமாம். இந்த போராட்டம் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. சமூக விரோதிகள் உள்ளது. ஆமாம். இந்த பொதுமக்கள்லாம் போராடின வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு மாதிரி கடைசி நாளில் போய் சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ பத்திரிகையில் கேட்டாங்க, யாருங்க சமூக விரோதி அப்படின்னா? சமூக விரோதி தான் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னா? எனக்கு தெரியும் அப்படின்னாரு. இதை வந்து நீதிபதிகள் பிடிச்சிட்டாங்க. இப்போ நேரில் வந்து ஆஜராகி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், அது சாட்சியம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 19 அன்றைக்கி அவர் நேரடியாக ஆஜராகிற மாதிரியான ஒரு வந்திருக்கு கடிதம் அவருக்கு வந்திருக்கு. இப்படியான சூழலில் என்னடா 17 கட்சி அறிவிப்பு, 19 வழக்கில் ஆஜராகணுங்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. ஜனவரி மாதம் ரஜினி பரபரப்பாக இருப்பான் தான் தோணுது. முக்கிய புள்ளினா பரபரப்பாக இருக்கணும்ல. ஆமாம். இதுக்கு தான் அவர் மீடியா கிட்ட பேசுறது இல்லை, தலையை சுத்துதுன்ட்டு எஸ்கே போயிடுறாரு. எதனால் சொன்னால் இந்த மாதிரி கூப்பிட்டு நிறுத்திடுவாங்கன்னு ஒரு பயம்தான். இப்போ ஆரம்பத்தில் எண்டு காடை போட்டுருக்காங்களா? வேற எப்போ வந்துடலையே. ஏங்க, என்னாச்சு? என்ன இவ்வளோ பரபரப்பாக இருக்கீங்க? ஆமாம் சார், பணம் கொடுக்குறாங்களாம். என்னது? என்ன பணம்? நிவாரண நிதியா? அட, அது இல்லை சார், இது பொங்கலுக்கு. அடுத்த மாதம் பொங்கல் வருதுல்ல? ஆமாம் ஆமாம். பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்க சொல்லிட்டாங்க, 2500. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். அந்த காசா? ஆமாம் சார். இப்போவே ரெடி ஆகிட்டீங்க அதுக்கு? ஆமாம். ஓட்டை யாருக்கு வேணால் போட்டுக்கலாம், நோட்டை கொடுக்குறவங்கட்டெல்லாம் வாங்க முடியும். உண்மைதான், இது 2500 கொடுக்குறதா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க கூட்டணி கட்சிலாம் வரவே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பாஜகவில் சேர்ந்தார் இல்லையா அண்ணாமலை ஐபிஎஸ், அவர் வந்து கொள்ளையடித்த காசை தான் வந்து 2000-4000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஒரு குத்தலும் குதலமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இது இப்படி அடித்த காசு தான் வந்து இந்த அப்படி பணத்தைலாம் வாங்கினீங்கன்னா இது மாதிரியான தலைவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இல்லாத சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது பார்த்தோன்னே அதிமுகவில் வந்து பயங்கரமான எதிர்வினை இருந்திருக்கு. செம்மலை இவங்க எல்லாருமே வந்து இப்படி வந்து பாஜகவிலேருந்து இப்படிலாம் வந்து ஒரே கூட்டணியில் இருக்கும்போது வந்து எதிர்த்து பேசினாங்கன்னா இது வந்து நல்லதில்லை, பாஜக தலைவர்கள் வந்து அவங்களை வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குஷ்பு வந்து பிஜேபியில் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த 2500 கொடுக்கறத வந்து வரவேற்று அறிக்கை விட்டுருக்காங்க. அவரும் வந்து எதுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாஜகவோட தமிழக தலைவர் எல்முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாங்கள் தான் இன்னுமே இந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் யாரும் நாங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த பக்கம் வேற முடாஸ்கரிக்கார் அப்படி இருக்காரு. இந்த கூட்டணிக்குள்ள என்னதான் நடக்கும், எப்படிதான் போகும் அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்கு. கூட்டணிக்குள்ளையாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சிக்குள்ளேயே குஷ்பு ஒரு கருத்து சொல்றாங்க, அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு. ஸோ ஒரு கட்சிக்குள்ளே இப்படி இருக்குன்னும் போது கட்சியிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே தோணுது. ஆமா, இருக்குது. இது கூட்டணி எதிரொலிக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூட்டணியை விட நீங்க இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னன்னா மத்தியில் இருக்கிற அரசோட இவங்க கொஞ்சம் இணக்கமாக இருக்கணுன்றதை இறங்கி போக இப்போ அவங்க வந்து அப்பரன்ஸ் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சோண்டு இடத்த கொடுத்தா? ஆமாம், மடத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நடக்குமான்னு தெரியல, நினைக்கிறாங்க. என்றைக்குமே திராவிட கட்சிகள் வந்து தமிழகம் பொறுத்த வரைக்கும் அது திமுகவோ அதிமுகவோ அவங்க தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை நீங்கள் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அழிச்சிட முடியாதுனாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, அடுத்த செய்தி என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சீமான் மாதிரி பேசுறீங்க, கையெல்லாம் உயர்த்து எப்படி அப்படின்ட்டு. எங்கள் அண்ணன் சாகணும்னு காத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்கிறீங்க? அதை எங்கள் அண்ணனே சொல்லியிருக்கிறார். ஆமாம், அவர் சில 2 முன்னாடி வந்து அவர் கட்சியிலேருந்து கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் பிரிஞ்சாங்க. அப்போ சீமான் கொடுத்த பேட்டியில் வந்து நான் எப்போ சாவணும் இவங்களாம் காத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருந்தார். என்னடா அது இப்படியே சுற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கல்யாண சுந்தரம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது தேர்தலில் போட்டிக்கிட்ட போகிற கட்சியாக இல்லை ஒரு இயக்கமா அப்படிலாம் வந்து குழப்பமாக இருந்துட்டுது. இந்த கட்சியில் சேர போகிறாரு, இந்த கட்சியில் சேர போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது.
இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவர் வந்து அதிமுகவில் போய் சேரப்போறாரு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இன்னும் கல்யாண சுந்தரம் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வரல, ஆனாலும் செய்தி இப்படியே வந்துட்டு இருக்கு, எல்லா மீடியாவிலும் வந்துருச்சு, சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இருக்காங்க இல்லையா, நாங்கள் அப்பவே சொன்னோம் இவர் துரோகி அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர் வந்து திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சீமானிசம் தெரிலன்னு நினைக்கிறேன். எங்க சீமானிசம் வேணாம்னு தான் அவர் போனார் அவர். ஆனால் இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், திமுக அதிமுக ரெண்டுத்தையுமே கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்த ஆட்கள் அவங்க. இன்னும் சொல்லப்போனால் திராவிடங்கிற வார்த்தையே எதிரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முடிவு கூட ஒரு பேட்டியில் கூட திராவிடம் வந்து தமிழகத்துக்கு எதிரானது, தமிழ் வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்லாம் நிறைய பேட்டி கொடுத்தாரு. ஒருவேளை இந்த செய்தி உண்மையானா அவர் அதிமுகவில் எந்த முகத்தை வச்சுட்டு போய் சேருவார், எப்படி பாராட்டுவார், இந்த எப்படியும் அதிமுகவில் சேர்ந்தாச்சுன்னா இந்த ஆட்சியை பாராட்டி ஆகணும், திராவிட கொள்கையை பாராட்டி ஆகணும், திராவிடம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சுன்னு சொல்லி ஆகணும், இதெல்லாம் அவர் எப்படி செய்வாருங்கிற ஒரு கேள்வி நம்மகிட்ட இருக்குது. அது இதெல்லாம் அவங்க அட்மிட் பண்ணலையா? இன்னும் போக போதும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். யுவராஜ் ஒரே தமிழ்நாட்டு நியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், அடுத்து ஒரு நேஷனல் நியூஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? தாராளமாக பேசலாம். அப்போவும் நீங்கள் பிஜேபியை பற்றி தான் பேசுவீங்க கரெக்டாக? ஆமாங்க, அவங்களுக்கு தான் நியூஸ் நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்களே ஏதோ ஒரு கட்டத்தில். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இடம் பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஏதாவது கலவரத்தை உண்டுபடுத்தி தன்னை பற்றி பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கலவரங்கிறீங்க, அவங்க ராஜ்யத்து வந்துடுறாங்கிறாங்க. சரி, பேரில் தான் வித்தியாசம் வச்சுக்கோங்களேன். வழக்கமாக அந்த வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துச்சுன்னா அமித்ஷா வந்து போயிருக்கார். போன பிறகு அங்கே வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் இல்லை, அங்கே தமிழ்நாடு போலவே அங்கேயும் எலெக்ஷன் வருது, அதனால் அங்கே வந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலைகள் செஞ்சுருக்காங்க. இங்கே எப்படி திமுக வெஸ் பிஜேபின்னு கொண்டு வரதுக்கு ஆசைப்பட்றாங்களோ அங்கே மம்தா கட்சி வெஸ் பிஜேபின்னு கொண்டு வரதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. இதில் வந்து மம்தா கட்சியிலேருந்து ஒரு 6 எம்எல்ஏக்களை வந்து இவங்க தரப்பில் இழுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரே மம்தா வந்து பலவீனமாயிட்டாங்க, அடுத்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. இது என்னடா பண்ணுறது, ஏன்னா மம்தா அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது, அதனால வந்து மம்தா அவர் பதிலடி கொடுக்கும்போது வேலையை ஒன்று பார்த்துருக்கேன். என்னன்னா பிஜேபியோட சுமித்ரகான் இருக்கார் இல்லையா எம்பி, அவர் அவரோட மனைவி சுஜாதா வந்து மம்தா கட்சியில் வந்து சேரப்போகிறாங்க. அதுதான் நெத்தியடி. நீ எம்எல்ஏ எழுத்தினா நான் எம்பி எழுப்பேன். ஆமாம், இது வந்து அவங்களே பின்னாடி கயிறை போட்டு சிங்கப்பூர் எழனி இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சிஎம், அவங்களெல்லாம் மீறி இது பண்ண முடியுமா? ராஜதந்திரத்தெல்லாம் பொடி பொடி ஆக்கிடுவாங்க. என்ன சார் சோசியல் மீடியாவில் ஒரே பரபரப்பாக இரங்கல் செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு, கருப்பு கருணா அப்படின்னு சொல்லி சிபிஎம்மில் இருக்க ஒரு நபர் போல் அவரை பற்றி பரவலாக இருக்க என்ன நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஆமாம், அவங்க வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம்னு ஒன்று எழுத்தாளர்களுக்கான சங்கம் ஒன்று இருக்குது, அதில் வந்து தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளர் அந்த அளவுக்கு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் அவர். அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து எழுத்து சம்மந்தமாகவும் ஒரு அறிவு தளத்திலையும் வந்து தீவிரமாக ஒர்க் பண்ணவர் நபர். அவர் வந்து திடீர்னு நேத்தி வந்து மாரடைப்பில் வந்து இறந்தது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு, எல்லாருமே வந்து அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. கருப்பு கருணா வந்து இந்த எழுத்தாளர்கள் வட்டத்தில் வந்து ரொம்ப பிரபலமானவர், ரொம்ப வந்து ஒவ்வொரு எழுத்தையும் கொண்டாடக்கூடியவர். யாராவது கிராமத்தில் ஒருத்தன் வந்து நல்லா எழுதிட்டு இருந்தானா உடனே ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கிறா இந்த கதை படித்தேன் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி அவரை வந்து இயக்கத்துக்குள்ளார் கொண்டு வர சொல்லி அவர் இன்னும் வளர்த்தெடுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சு சினிமா தொடர்பாகவும் ஒரு தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருந்தார். சில படங்கள்ல விழித்திருங்கிற படத்தில் கூட நடிச்சிருந்தார். இப்படி அவர் பல பரிமாணங்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பறை அடிக்கிறவங்கலாம் வந்து ஒரு மேடையில் ஆட வைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். இப்போ வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர, நீங்கள் ஒரு 20 வருஷம் முடி பாருங்களேன், பறையடிக்கிற யாராவது கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்தால் கூட சாமி போவோம் அங்கே போவோம் தனியாக தான் அடிக்க விடுவாங்க, கிட்ட கணிக்க விட மாட்டாங்க, ஒரு மேடைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இவர் உருவாக்குன அந்த கலையர வடிவம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கள வந்து மேடை ஏற்றி அடித்து அழகு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு 1000 மக்கள் வந்து கைத்தட்டுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அவர் செஞ்சார். அவர் திடீர்னு இப்படி ஒரு மரணம் வந்து அவருக்கு நேர்ந்தது வந்து யாராலையுமே ஜீரணிக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அவருடைய ஃபோட்டோ போட்டு அவங்கவுங்கள கண்ணீர் அஞ்சலி தான் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் பல பேர் நேரில் போகிறது கூட அவரால் போய் அஞ்சலி செலுத்துறது கூட முடியாத சூழலாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சி சார்பாகவும் கருப்பு கருணாவுக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் அஞ்சலியும் தெரிவிச்சுக்கோம். இன்றைக்கான சுவாரஸ்யமான தகவல்லாம் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்த போடி மாதத்தில் இன்னும் வேறு மாதிரி வந்து தகவல்கள் உங்கள்கிட்ட பரிமாறும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திடுங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.